தொழிற்சாலை மற்றும் நிறுவனத்தின் மின்சார தேவையை வங்கி நிதி உதவியுடன் சொந்தமாக சோலார் பிளான்ட் அமைத்து முழுமையாக நீங்களே பூர்த்தி செய்து கொள்ளலாம் மேலும் விவரங்களுக்கு சென்னை ஜம்மு காஷ்மீரில் கடந்த இரண்டு ஆண்டுகளில் லஷ்கர் அமைப்பின் எழுபத்தி ஒன்பது தீவிரவாதிகள் என்கவுண்டரில் கொல்லப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் இதுகுறித்து மத்திய பாதுகாப்புத்துறை மூத்த அதிகாரிகள் வெளியிட்ட செய்தி குறிப்பில் ஜம்மு காஷ்மீரில் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு பாதுகாப்பு படைகளின் கூட்டு நடவடிக்கையில் தொன்னூற்றி மூன்று உள்ளூர் தீவிரவாதிகள் முப்பத்தி ஆறு வெளிநாட்டு தீவிரவாதிகள் என்று மொத்தம் நூற்றி இருபத்தி ஒன்பது தீவிரவாதிகள் கொல்லப்பட்டனர் மேலும் இந்த ஆண்டு ஊடுருவல் முயற்சி முறியடிப்பு மற்றும் என்கவுண்டர்களில் இதுவரை எட்டு உள்ளூர் தீவிரவாதிகள் இருபத்தி ஏழு வெளிநாட்டு தீவிரவாதிகள் என்று மொத்தம் முப்பத்தி ஐந்து பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் காஷ்மீரில் ஹிஸ்புல் முஜாஹிதீன் தெஹ்ரீக் உல் முஜாஹிதீன் அல்பாதர் குவாசஸ் உல் ஹிந்தித் இஸ்லாமிக் ஸ்டேட் ஜம்மு அண்ட் காஷ்மீர் லஷ்கர் இ தொய்பாவின் பினாமி அமைப்பான த ரெசிஸ்டன்ட் பிரண்ட் என்று பல்வேறு பயங்கரவாத அமைப்புகள் செயல்படுகின்றன என்றும் ஜம்மு காஷ்மீரில் இரண்டு ஆண்டுகளில் லஷ்கர் இ தொய்பா அமைப்பின் எழுபத்தி ஒன்பது தீவிரவாதிகள் கொல்லப்பட்டுள்ளனர் என்றும் அனைத்து பாதுகாப்பு அமைப்புகள் மற்றும் உளவு அமைப்புகளின் இடைவிடாத முயற்சிகளால் உள்ளூர் தீவிரவாதிகளின் எண்ணிக்கை பெருமளவு குறைந்துள்ளது முக்கிய தீவிரவாத அமைப்புகளான ஹிஸ்புல் முஜாஹிதீன் லஷ்கர் இ தொய்பா ஜெய்ஷ் இ முகமது ஆகியவை தங்கள் உறுப்பினர்கள் பலரை இழந்துள்ளனர் என்றும் இந்த அமைப்புகளில் இருந்து தீவிரவாதிகள் ஊடுருவுவதும் மிகவும் குறைந்துள்ளது எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்